நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிச்சைக்காரன் 2 படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி சார் தான் இருக்காரு. அவரோட ஒரு சின்ன நேர்காணலை பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். குவெஷன்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ன அப்படி கேள்வி அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். ஒரு 90% நீங்கள் சரியாயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ எப்படி இருக்கீங்க அண்ட் ஹவ் ஆர் தி திங்ஸ் கோயிங் ஆன் நவ்? சூப்பராக இருக்கேன்ப்பா. ஆக்சுவலாக போஸ்ட் ஆக்சிடெண்ட் என்னாச்சுன்னு தெரியல. மென்ட்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். கம்ப்யூட்டருக்கு ப்ராசஸர் பவர் சொல்லுவாங்கள்ல முன்னாடிலாம், இப்போல்லாம் நிறைய பயிற்சியெல்லாம் கவனிக்கிறது இல்லை. கம்ப்யூட்டர்லாம் சின்ன வயசில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து இது மெகாஹெட்ஸு இது ஸ்பீடு நிறைய சொல்கிற மாதிரி என்னோட கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் பவர் வந்து டபுள் டைம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. நடுவில் வந்து நீங்க கொடுத்துருக்க எஃபர்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஒன் அப்படின்ற போது அதோட எஃபர்ட் தனி, டூ அப்படின்ற போது ஆக்சிடென்ட்ஸ், ஒரு ஃபிலிம் கம்போசராக, ஒரு மியூசிக் கம்போசராக, ஒரு எடிட்டராக நீங்கள் இவ்வளோ வேலைகள் வந்து அதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஒன்னுக்கும் டூக்கும் உள்ளான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே உணர்வு தான். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் 2 டைரக்ட் பண்ணேன்னு சொல்கிறத விட அந்த கதை எழுதி முடித்தேன் இல்லையா, கதை எழுதும்போது பெரிய உணர்வுகள் இருந்துச்சு. அதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்காக அப்படி இப்படி பண்ண என்ன பண்ணேன்னு ஞாபகம் எனக்கு. ஆக்சுவலாக ஒரு படமாக வந்துருச்சு. இதை இனிஷியலாக டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஐடியாலாம் எனக்கு இல்லை. நான் வந்து சாரை வச்சு பண்ணுதான் நினச்சேன். சார் சசி சார் பிஸியாக இருந்ததுனால நான் பண்ணிட்டேன். பண்ணும் முடிவெடுத்தனாலேருந்து நான் நினைக்க அதுக்கான தேவையான வேலைகள் பண்ணிகிட்ருக்குறேன். கடைசியாக வந்து நம்பிக்கை இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக உங்களோட மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து எப்படி ட்ராவல்னு சொன்னால் அதை நான் அவ்வளோவா மெஷர் பண்ணிலாம் வைக்கல. இந்த ஆட்டோமேட்டிக்காக நிறையாமல் ஒரு க்ரோத் இருந்திருக்கு போட்டிருக்கு மைண்டுக்குள்ளே. மற்ற படங்கள் நடிக்கும் போது கற்றுருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிருந்தது தான். ஒரு க்ரோத் இருந்திருக்கு எனக்குள்ளே. அதை வந்து நான் நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கான ஞாபகம் எனக்கு இல்லை. ஓகே சார், நைஸா. இப்போ வந்து என்ன அப்படின்னு கேக், இதுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணீங்களா? டிரெக்ஷன், ஒரு டெபியூ டிரெக்ஷன் அப்படின்னு போகும்போது ஏதாவது தனியாக பின்னாடி ஏதாவது ஒர்க் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, ஜஸ்ட் எமோஷன்ஸ் தான். ஜஸ்ட் எமோஷன்ஸ், ஜஸ்ட் காமன் சென்ஸ் அண்ட் எமோஷன். ஓகே, நைஸ் டு ஹியர். சார், இந்த கேள்வி வந்து நான் ரொம்ப சீரியஸாலாம் கேட்கல, ஜஸ்ட் ஒரு ஜாவியலாக ஒரு பப்ளிக் அவங்களோட ஒரு மைண்ட் செட்டாக இருந்து நான் வந்து கேட்குறேன். பிச்சைக்காரன் 1 and 2, ஸோ ஆர்பிஐ கேட்டு ஏதாவது படம் எடுக்கிறீங்களா சார்? பிகாஸ் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்றது போஸ்ட் பிச்சைக்காரன் 1 and after 2 ரெண்டுமே அந்த டிமானிட்டைசேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்கள் கருத்து என்ன? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக பிச்சைக்காரன் 1 சொல்லப்பட்ட கருத்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது பெரிய வைரலாக இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து 2000 ரொம்ப பெரிய விஷயம். எப்படி நடக்குதுன்னே தெரியல எனக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் ஏன்னா வெளியே எல்லாருமே இதே ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, என்னடா இது 1 அப்புறமும் இந்த டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, 2 அப்புறமும் நடக்குது, ஸோ ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இந்த கேள்வி தெரியல. என்னமோ ஒரு இந்த கடவுளே இந்த படத்தை ஓட வைக்கணும்னு நினச்சேன். டிமானிட்டைசேஷன் ஒரு டாக் கிளப்பி ஏதோ பண்ணியிருக்காரு போல் இருக்கு, தெரியல. மேபி இட் ஹேப் இட் மைட் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படி கேட்குறேன்னா சார், உங்கள் மியூசிக் ஐடியாலஜி மற்ற ஒரு கம்போசர்ஸை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், பட் டு பி ஃப்ராங்க் அதுக்கும் இதுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப வைடாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் கம்போசிங் மெலடியாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், குத்தாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் ரீச் ஆகுதுல்ல. ஸோ இந்த மியூசிக் ஐடியாலஜி, உங்களோட மியூசிக் ஐடியாலஜியை பற்றி சொல்லுங்கள். ஐடியாலஜின்றது பப்ளிக்கோட மைண்ட் செட்லேருந்து தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை படங்கள் இவ்வளோ டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணால் கூட என் மைண்ட் செட்டை வந்து ரொம்ப காமன் பப்ளிக் மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிற மாதிரி தான் நானும் இன்றைக்கும் இருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கு வந்து சக்ஸஸ் ஆன பிறகு உலக படங்கள் பார்க்குறது, மற்ற டேரக்டர்ஸோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு அனலிட்டிக்கலாக போயிடுவாங்க உள்ளே. நான் இன்னும் எமோஷ்னலாக தான் இருக்கிறேன் இந்த எல்லா விதமான விஷயத்துலையுமேன்றதுனால. நான் வந்து பாமரனாக இருந்து எனக்காக மியூசிக் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கும் எனக்குமான கான்டாக்ட் சரியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது எல்லாமே. சார், விஜய் ஆண்டனி சாரை வந்து ஒரு மியூசிக் கம்போசராக இப்போவும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கான ரீசன் ஏதாவது இருக்கா சார்? ஆக்சுவலாக
மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் சின்சியராக ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஆக்டிங் போயிட்டால் நம்ம இன்னும் டிசைட் பண்ண முடியும், நம்ம நமக்கான கதைகளை அமைச்சிக்க முடியும், நம்மளோட கெரியர் நமக்கே நம்ம மியூசிக் பண்ணுறது. என் சின்சியாரிட்டி மற்றவங்களுக்கு புரியல, ஆனால் இந்த சின்சியாரிட்டியை வந்து நான் வந்து விஜயாண்டனின்ற ஒருத்தரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரும் வளர்ந்து நம்மளும் சப்போர்ட்டிவாக பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட்டராக யோசித்தேன், மியூசிக் டேரக்டராக யோசித்தேன். ஸோ அதுதான் அந்த இடத்துல சேஃப்டியாக செக்யூர்டாக உணரல நான் மியூசிக் பண்ணும்போது. ஓகே, அதுக்காக தான் இங்கே ஜம்ப் ஆகி வந்தேன். சார், இப்போ ஒரு படத்தோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. சில படம் நமக்கு சக்ஸஸ் ஆகும், சில படம் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர், த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இது ஒரு சின்ன வரி நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சக்ஸஸ்ன்றது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறது தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து 10 ரூபா தான் சம்பாதிச்சிங்க, அப்பா சம்பாதிச்சோம்பா 10 ரூபா நினச்சா சக்ஸஸ்ஸு, பக்கத்தில் இருக்க 20 ரூபா சம்பாதிச்சிட்டானே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டிங்கன்னா ஃபெயிலியர். ஆக்சுவலாக உங்கள் மனசை எப்படி நீங்கள் வந்து பக்குவப்படுத்தி வசிக்கிறீங்கன்றது தான் எல்லாமே இருக்குது. எல்லாருமே சாதனையாளன் ஆகணும், எல்லாருமே மியூசிக் பண்ணணும், எல்லாம் நடிச்சாகணும், எல்லாமே சம்பாதிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஃபைனலி நீங்கள் திருப்தியாக தூங்குறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களான்றது தான் சக்ஸஸ்ஸே ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் வீட்டு வாசல்லையே இருக்கலாம், உங்கள் ரூம்குள்ளேயே இருக்கலாம். அதை தெரியாமல் நீங்கள் வந்து எதையோ போய் ஃபாலோ பண்ணி போய் நீங்கள் தோண்ட விடாமல் உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இது போதுமானு பார்த்து நிறுத்திக்கிங்க அதோட நீங்கள். அதுக்கப்புறம் தேடினா தேடி பாருங்கள், அது வந்து உங்களை கவலையில் தள்ளாத அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் வந்து வாசல், சக்ஸஸ்ன்றது அளவே கிடையாதுங்க. இப்போ 10,000 கோடி இருந்தால் 1 லட்சம் கோடிக்கு போவான், 1 லட்சம் கோடி இருக்கிறவன் 10 லட்சம் கோடிக்கு போவான், அவன் வந்து நம்பர் ஒன் பறக்காரன் அவன் ட்ரை பண்ணுவான், வெறியிலே ஓடிட்டுருக்கானுங்க பாதி பேர். ஸோ சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு நிர்ணயம் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அதுதான் சக்ஸஸ். ஓகே சார், இப்போ உங்கள் படத்தெல்லாம் பார்க்கும்போது உங்கள் படத்தில் வந்து எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, ரொம்ப டவுன் டு அர்த் ஒரு பர்சனாக, ரொம்ப சிம்பிளாக அப்படி இருக்க ஒரு பர்சனாகவே உங்களை பார்த்துட்டு வரும். ஸோ விஜய் ஆண்டனி சார் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரியாலிட்டிலையுமே அப்படி தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அப்படி தான் தெரியுது, ரொம்ப டவுன் டு அர்த்தான ஒரு பர்சன். நார்மலாக இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பார்? நார்மல். நீங்கள் எப்படி? சேம் நார்மல். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை மாதிரி தான். நானும் இல்லை, நம்மகிட்ட என்ன கும்பம் அழைச்சிருக்கேன், நம்மகிட்ட சாதாரண ஆள் தான். சாதாரண என்ன, நான் உங்கள் வேலை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ மியூசிக்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் இந்த வேலையை இப்போ பண்ணலன்னா மக்கள்கிட்ட போய் சேர வேணாண்ணா, இந்த இன்டர்வியூ நடக்குமா? ஸோ ஒருத்தர் சார்ந்து தான் ஒருத்தர், எல்லாருமே முக்கியம் தான் லைஃப்பில். நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணிடலாம், அதனால் டவுன் டு எர்த் பண்ணுறதுக்கும் இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம எல்லோரும் ஒன்று, உங்களை மாதிரி நான் இருக்கேன், அவங்க தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், உண்மையாகவே நல்லா இருக்குது கேட்க. இன்னொன்று ஒன்று அப்படின்னா, இப்போது கேரளா ஸ்டோரி படம் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய படமாக நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கருத்து என்னவா? என்ன சர்ச்சை அதில் போயிட்டுருக்கு? அதில் என்ன சர்ச்சை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, முஸ்லீமை வந்து தாழ்த்தி பேசுகிறதா அப்படின்னு. சார் இல்லை, பேசியிருக்காங்களா அப்படின்னு நான் வந்து நான் அதை சர்ச்சைக்குரிய விஷயமா சொல்ல வரலை. பட் ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன்லேருந்து இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் அப்படி அதை சொல்கிறீங்களா, சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்ல முடியும், பார்க்கல நான் ஆக்சுவலாக. நைஸ் நல்ல சார், ரியலாகவே நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. படம் பார்க்கலன்றது உண்மைங்க, இதில் என்ன ஆனிச்சிட்ருக்கு ஆக்சுவலாக. ஓகே சார், நைஸ். இன்னொரு ஒரு கேள்வி, ஒரு படம், படத்தை வந்து படமாக பார்க்கணுமா, இந்த அந்த படம் சொல்கிற அரசியலை நம்ம பார்க்கணுமா? நீங்கள் அரசியலுக்கு ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா சார், ஏதாவது அந்த மாதிரி ஐடியாலஜி? படத்தை அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோடய நோக்கம் அது இல்லை. நான் வந்து படம் பண்ணும்போது படம் மட்டும் தான் பண்ணுறேன். சலீம் வேறு சொல்லுது, நான் வேறு சொல்லுது, அண்ணாதுரை வேறு சொல்லுது அப்படின்ற மாதிரி படம் தான் பண்ணுறேன். படத்தில் அரசியல் சொல்கிறதுக்கு சில டைரக்டர்ஸ் இருக்கலாம், தெரில. நீங்கள் வந்து அட் த எண்டு வந்து படம் தான் பார்த்து ஓட வைக்க போகிறீங்க, அரசியல் சொல்லியிருக்காருப்பா அப்படின்றதுக்காக படத்தை ஓட வைக்க மாட்டீங்க. என்னவாக இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குது, போர் அடிக்காமல் போதா அப்படின்றத உங்கள் டார்கெட்டாக இருக்குதுன்றதுனால நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்கள் படமாக தான் பார்க்க போகிறீங்க. படமாக பார்க்குறது நல்லது கூட ஆக்சுவலாக. ஓகே, நைஸ் டு ஹியர் சார். உங்களோட படங்கள் இத்தனை வரிசையில் வருதில்ல சார், நீங்கள் ஒரு படத்தை வந்து ஸ்கிரிப்டை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்களா, இல்லை ஒரு படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாவது அதுக்கு பின்னாடி இருக்கா சார்? அந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, எனக்கு ஹீரோ பிடிக்கணும் ஆக்சுவலாக. ஹீரோ பிடிக்கணும். அந்த கதையை கேட்டு முடித்தோம்னா சூப்பர் இல்லாமல் எப்படி இருக்கான் இல்லை, அவன மாதிரி வாழணும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. அப்படி வந்து சலீம் தோணுச்சு, நான் தோணுச்சு, பிச்சைக்காரன் ஒன்று தோணுச்சு,
இந்த ஹீரோ எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் எனக்கு உடனே படம் பண்ணிக்கலாம். ஹீரோ சும்மாவெல்லாம் பிடிக்காது நமக்கு, அவன் ட்ராவல் நல்லா இருந்தால் தான் பிடிக்கும். ட்ராவல் நல்லா இருக்கும்னா என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கும்னு அர்த்தம். அவன் தாண்டி வரக்கூடிய ஹர்டில்ஸ்லாம் நல்லா இருந்தால் தான் ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும். சும்மா காலில் இருந்துச்சு சாம்பார் சாப்பிட்டான் உட்காந்துருந்தான் படுத்துருந்தான் தூக்கிட்டு இருந்தான் இருந்தான் போனால் வந்தான்னா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணான் அதிலேருந்து ஜெயிச்சு வந்தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக கதையில் அதெல்லாம் வந்துடும். அட் த எண்டு வந்து இந்த ஹீரோவோட ட்ராவல் பார்த்து அட்மையர் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த படத்தை நான் பண்ணிடுவேன். ஓகே சார், சார் நிறைய அளவுகள்லாம் வச்சுக்கிறது அந்த ஹீரோ பிடிச்சா படம் பண்ணுவோம். ஓகே நைஸ் சார். நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எல்லாமே எல்லாமே பிடிக்கும் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை நான் பண்ணி வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி பிக்லி படத்தை ஃபஸ்ட்டு படமாக பண்ணியிருந்தால் ஓடி இருக்காத படம் கண்டிப்பாக. அது முதல் படத்துக்கான தகுதியான படம் வந்து நான் தான், அதுதான் சரியான படம். ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறான், ஹே நீ இவ்வளோ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா, அது நான் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கான சரியான படம். நான் பார்ட் டூ தான் சலீம் ஆக்சுவலாக, செகண்ட் படத்துக்கான சரியான படம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்துச்சு, நல்ல ஒரு வெரைட்டி கொடுத்துச்சு. ஃபோர்த்து வந்து சரியான பிளேஸ்மெண்ட்டில் அந்த பிச்சைக்காரன் வந்துச்சு. அங்கேருந்து வந்து எல்லாமே ஒரு முக்கியமான படம் தான் கெரியரில், எடுத்த உடனே பிச்சைக்காரனும் பண்ண முடியாது. பிச்சைக்காரன் பண்ணுறதுக்கு காரணமே உங்கள் சலீம் படம் பார்த்தேன் விஜய், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு சஜி சார் வந்தார். ஸோ சலீம் தான் பிச்சைக்காரனுக்கு காரணம். அது மாதிரி ஒவ்வொன்றும் என்னோடய கெரியரில் முக்கியமான படம். பிச்சைக்காரன் ஒன்று வரலன்னா ஆன்டி பிக்லி வந்திருக்காது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே அந்த சீரீஸில் தமிழ் பிடிச்சவன் பிடிக்கும், அண்ணாதுரை பிடிக்கும். சார் உங்கள் அடுத்த படம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன ஜோனரில் இருக்கும் அடுத்தது, என்ன இனிமேல் ஷூட் பண்ண போகிற படமா இல்லை ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆக வேண்டிய படமா? ஆக்சுவலாக ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆக வேண்டிய படமாக இருந்தாலும் சரி ஷூட் பண்ண போகிற படமாக இருந்தாலும் சரி, மூணு நாலு படங்கள் இருக்குது, அது எது வரப்போகுது ஃபஸ்ட்டுன்னு தெரியல. இது இல்லாமல் நான் நம்ம கம்பெனிக்காக வந்து ரெண்டு படம் மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், அது பிளானில் இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அதை பற்றின அறிவிப்புகள் கூடிய சீக்கிரம் வரும் உங்களுக்கு. நியூஸ் தமிழ் நேயர்களோட ஒரு சின்ன நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ஒரு சின்ன உரையாடலை பார்த்தோம். ரொம்பவே நன்றி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ சார்.